Hi friends, நான் ஆர் பிரசன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோ மென்டர். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. என் பக்கத்தில் பார்த்தா நிறைய புக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்ன வந்து அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகும்போது. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் சோஷியலில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் போது தான் இருக்கும். ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது என்ன? ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு பயணத்தை செஞ்சு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஒரு நேச்சுரல் பியூட்டியோ இல்லை வந்து அதோடய கல்ச்சரையோ இல்லை அந்த பிளேஸில் இருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம போய் ஷூட் பண்ணிட்டு வரோம். இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், ஒரு கேமரா எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே வந்து ஒரு கேமரா எடுத்து நீங்கள் உங்கள் கேமரா அப்படியே வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வந்து ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம். எனக்கும் அந்த ட்ரீம் இருந்தது. நான் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி வந்து 2000 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இயர் வந்து 2000. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபராக வந்து என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி கரியரை. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து அசைன்மெண்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி அசைன்மெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மஹிந்திரா ஹாலிடேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மஹிந்திரா ஹோம் ஸ்டேஸ்க்கு வந்து நான் வந்து 3 அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கேன். லடாக்லேருந்து கேரளா வரணும் நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போய் ஷூட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல் ஓவர் இந்தியாங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மேப்லேயே பார்க்க முடியாத லொக்கேஷன்ஸ்லாம் போய் நான் ஷூட் பண்ணி கொடுத்துருக்கேன் மஹிந்திராவுக்கு. ஸோ சில இமேஜஸ் இப்போ உங்கள் காட்டுற புக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் மஹிந்திராவோட புக்ஸு. ஸோ லடாக் மாதிரி ஏரியாவில் டூரிஸ்ட்டுங்க போகிறதுக்கு ஒரு சைடு இருக்கும், பட் நம்ம மாதிரி ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு அசைன்மெண்ட்ஸ்னு போகும்போது எக்ஸ்க்ளூசிவான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து நாங்கள் 13,000 ஃபீட் ஹைட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட 4.5 hours வந்து திங்ஸ்லாம் தூக்கிட்டு நாங்கள் ட்ரெக் பண்ணிட்டு தான் போனோம். அங்கே கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரிவார்டிங்காகவும் இருக்கும், வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி ஒரு சூப்பரான கரியர் ஆப்ஷனும் கூட. நீங்கள் ஏற்கனவே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டுருக்கீங்கன்னா இனிமேல் இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, ஏன்னா நமக்கு நிறைய ஊருங்களுக்கு வந்து நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படிங்கும்போது அங்கே இருக்க பெஸ்ட்டான விஷயங்களை நீங்கள் எப்பயுமே ஷூட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்காங்க, என்றைக்குமே தேவைப்படாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியும் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பார்ட், பட் ஆனால் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியே வந்து டோட்டலாக வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி ஆகாது. ஸோ அதுக்காக நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டாண்ட் அலோன் பிக்சர் அப்படிங்கிறோம். ஸ்டாண்ட் அலோன் பிக்சர்னா ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து அழகாக ஒரு விஷயம் வந்து உங்கள் கண் முன்னாடி இருக்குது, அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்துடுறீங்க. இது வந்து ஒரு மேகசின்கோ ஏதாவது வந்து நம்ம ஸ்டாக் இமேஜாக வந்து நம்ம சேல் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் இமேஜ், ஜஸ்ட் 1 இமேஜ். பட் ஒரு ட்ராவல் ஃபோட்டோ வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி பண்ணுறீங்க, ஒரு ட்ராவல் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படின்னு பண்ணும்போது அந்த இமேஜஸ் வந்து அந்த இடத்தோட எல்லாத்தையுமே எல்லா ஆஸ்பெக்டையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னே, இப்போ கல்யாணத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து தாலி கட்டுறது, அதுதான் வந்து கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமானது. பட் அதையே வந்து ஆல்பம் ஃபுல்லாக நம்ம வைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நல்ல ஷாட் ஒரு ஷாட் எடுக்கலாம், தாலி கட்ட 1-2 ஷாட், அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போது ஒரு வால்பாறை வந்து நான் அப்போது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டோரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வால்பாறையோட லேண்ட்ஸ்கேப் இருக்கும், வால்பாறையில் இருக்க வைல்ட் லைஃப் இருக்கும், வால்பாறையில் இருக்க அங்கே இருக்க ஒரு பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ட்ராவல் ஸ்டோரி. ஸோ நீங்கள் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி வந்து கரியராக சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ட்ராவல் ஸ்டோரிஸ் வந்து நிறைய வந்து ஷூட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வேஸ்ட் அது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் ஸ்டோரியாக வந்து பண்ணும்போது நிறைய பிக்சர்ஸ் வந்து எடுத்து 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 பழகும்போது ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்து ஒரு மேகசின்ஸ்க்கு வந்து நீங்கள் பிச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியோட பேசிக். ஸோ ஸ்டாண்டலோன் இமேஜஸ் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இனிமேல் இந்த ஸ்டோரி டெல்லிங் இமேஜஸ் வந்து கொஞ்சம் நிறையா ஷூட் பண்ணுங்கள். ஸோ எப்போ வந்து ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி எப்படி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் எந்த ஒரு ட்ராவல் மேகசின் எடுத்திங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டோரி பண்ணியிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 5-7 இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாஸ்டர் இமேஜ், ஒரு ஃபுல் மாஸ்டர் இமேஜ், அதுக்கப்புறம் வரதெல்லாம் அதோட சப்போர்ட்டிங் இமேஜஸ். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு லேண்ட்ஸ்கேப் மட்டும் எடுத்து வந்தோம்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகாது.
ஸோ இப்போ வந்து வால்பாறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்டேட்ஸ் இருக்குது, வைல்ட் லைஃப் இருக்குது, பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட டோட்டல் எசன்ஸையும் வந்து நீங்கள் அந்த உங்கள் கேமராவில் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க. இந்த இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு எழுதவும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் வந்து சூப்பர். நீங்களே வந்து ஒரு ஃபுல் அசைன்மெண்ட்டையே பண்ணிடலாம், அழகாக வந்து பண்ணலாம், நீங்கள் வந்து மேகசின்ஸ்க்கு தான் பிச் பண்ணலாம். இப்போ நான் வந்து வால்பாறையை போயிட்டு வந்தேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தியில் வந்து ஒரு மேகசினில், நார்த்லேருந்து ஒரு மேகசின் வந்து ஃபோட்டோகிராஃபி மேகசின், அவங்க பிச் பண்ண அவங்க வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்க. இந்த வாட்டர் ஃபால் ஆர்டிக்கல் வந்து அப்படியே வந்து ஹிந்தியில் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஹிந்தி, தமிழ், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் இந்த மூணு லாங்குவேஜ்லையுமே வந்து எழுதுறதால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஸ்டோரி வந்து நிறைய இமேஜஸ் கேப்சர் பண்ணி அது வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து ஒரு மேகசின்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்படியே செல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல இன்கமும் கூட, ப்ளஸ் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து போயிட்டு வந்த செலவாக வந்து உங்களுக்கு கையிலையும் கிடைக்கும். எந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து நான் ஷூட் பண்ண ராஜஸ்தானில் வந்து ஒரு ரிமோட்டான ஏரியா, ஒரு வில்லேஜுக்குள்ளே ஷூட் பண்ண இமேஜ். இது வந்து என்னோடய பர்சனல் கலெக்ஷனில் நான் வச்சுக்கவேன் தவிர எப்பயுமே அது வந்து ஒரு ட்ராவல் அசைன்மெண்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னா ஃபாரினில் இதுக்கு பேர் வந்து பாவர்ட்டி டூரிசம், அதாவது ஏழ்மையான ஆட்களை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து காட்டுறது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடு இல்லாததால் தான் அப்படி இருக்காங்க. அவங்கள போய் நம்ம வந்து திருப்பி வந்து அது மாதிரி நெகட்டிவாக காட்டாமல் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஊர் பற்றி நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ராவல் ஸ்டோரி வந்து சக்ஸஸ் ஆகும். பீப்புள், அவங்கள கல்ச்சர், அந்த ஃபுட்டு. இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த தஞ்சாவூர் புக்கு கூட நான் லிங்க் கூட கொடுக்குறேன், டைம் கிடச்சா வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபுல் தஞ்சாவூரோட அந்த இது இருக்கும், ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்கும், ரிலீஜியஸ் அந்த டெம்பிள்ஸ், அதே மாதிரி அங்கே இருக்க பீப்புளோட லைஃப் ஸ்டைல்ஸ், அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே இருக்கும் அந்த புக்கில். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ராவல் புக்குங்கிறது நம்ம. ஸோ ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் தேவைன்னு பார்த்தா, உங்கள் நார்மலான கிட் லென்ஸே போதுங்க. 1855 சூப்பரான லென்ஸு நீங்கள் ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு 75-300 அது மாதிரி வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ப்ரைம் வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு போலரைசிங் ஃபில்டர் வாங்கிக்கோங்க, ஏன்னா வந்து ரிச்சாக இருக்கும் அதில் கலர்ஸ் வந்து. உங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்லாம் ஷூட் பண்ணும்போது நல்லா ரிச்சாக வரும் கலர்ஸு, லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும். போர்ட்ரேட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது போலரைசர்னா, ஸ்கின் வந்து ஸ்லைட்டாக ஒரு ரெட்டிஷ் டிண்ட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் போலரைஸ் வந்து உங்கள் பேக்கில் இருக்கட்டும், மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரைபாடு, அதே மாதிரி இது மாதிரி ஒரு ரிமோட் ரிலீஸ், ஏன்னா ட்ரைபாடு வந்து ரொம்ப ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம வந்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா கேமரா வந்து அதிலேயே சின்ன ஷேக் ஆகிடும். ஸோ அதனால் ரிமோட் கார்டு, இந்த மாதிரி ரிமோட் ரிலீஸ் வந்து வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு காம்பேக்டான ஒரு கிட்டோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும், திங்ஸ் வந்து நம்ம நிறையா தூக்கிட்டுனால சம்டைம்ஸ் வந்து நடக்க முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து லைட்டராக வச்சுக்கலாம், ஒரு மிரர்லெஸ் பாடி மாதிரி வாங்கிட்டு லைட்டரான கிட்டாக போயிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரைபாட் வந்து மஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அந்த இமேஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், ஷேக் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது ட்ரைபாட் வந்து மஸ்ட்டு. ட்ரைபாடே என்னால் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சாலிடான சர்ஃபேஸில் வச்சு கேமரா வச்சு ஷூட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் இமேஜஸ் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து 100% பார்த்தா கூட ஷார்ப்பாக இருக்கும் இமேஜஸ். இப்போ நேட் ஜியோவில் வந்து யுவர் ஷார்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். நேட் ஜியோ தான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு அல்டிமேட்டான எய்ம், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. என்னோடய படங்கள் வந்து இது வந்து 5 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு நேட் ஜியோ யுவர் ஷார்ட்டில், டெய்லி டேசனில். ஸோ அவங்க லைக் பண்ணுற விஷயங்கள்னு பார்த்தா நம்ம சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்கள் தான் வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ராவல் இமேஜஸ். அதாவது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ, ஒரு கோயிலில் வந்து ஒரு குழந்தை படுக்க வச்சு மாவிளக்கு ஏற்றுறாங்க. ஸோ இது வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகிற ஒரு சின்ன விஷயம். ஸோ அதை வந்து நான் ஷூட் பண்ணிட்டேன், ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த கல்ச்சர் பேஸ்டு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நேட் ஜியோ மாதிரி மேகசின்ஸில் கல்ச்சரு, நம்ம கலர்ஸ் இதெல்லாமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தை கிராஸ் பண்ணி போகாமல் இதனால் நம்ம என்ன யூஸ்னு நினைக்காமல் அழகாக வந்து நீங்கள் அதையும் வந்து நீங்கள் ஷூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போகிற வழியில் எங்கேயாவது நல்ல ரோட்ஸ் இருக்கும், ரோட்ஸ் கிடச்சி தான் ஷூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் வந்து ஆரம்பித்தது வந்து நான் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். ஸோ அந்த டைத்தில் என்ன திடீர்னு வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டோ வந்து அந்த ஒரு ரோடோட ஃபோட்டோ இருக்குங்களா, கோயம்புத்தூருக்குள்ளே போகிற ரோடோட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைத்தில் மொத்தம் நம்ம டேட்டா பேஸில் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து அதை வந்து செல் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டாக் இமேஜாக வந்து செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி எத்தனை வாட்டி வேணால் அதை சேல் பண்ணலாம், காப்பி ரைட் இனிமேல் உங்களுக்கு தான். ஸோ இந்த ட்ராவல் அசைன்மெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஒரு காலத்தில் வந்து மஹிந்திராவுக்கு ஒர்க் பண்ணும்போது என்னோடய லைஃபே வந்து ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் இறங்குவேன், வீட்டுக்கு வருவேன், ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு திருப்பி வந்து பாம்பேக்கு வந்து ஒரு ஃப்ளைட் இருக்கும், அதில் ஏறி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் லைஃபு, பட் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ட்ராவல் ஃபோட்டோஸ் வந்து நம்ம எப்படி சேல் பண்ணுறதுன்னு பார்த்தா, நிறைய வந்து ஸ்டாக் வெப்சைட்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஸ்டாக் இமேஜஸ்ஸாக தான். இப்போ என்னோடய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கே நாராயணோட பெங்குவின் பப்ளிஷர்ஸ் வந்து ஆர்கே நாராயணோட புக்கோட கவராக யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து அந்த நீங்கள் போகிற இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வந்து ஊரில் இருக்கும், எந்த ஊர்லேயுமே ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், நிறையா வந்து ரிசர்ச் பண்ணணும், நிறைய படிக்கணும். இப்போ நான் லடாக்லாம் வந்து நான் போயிட்டு வந்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து நான் வந்து ஃபுல்லாக படித்தேன், எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும், எந்த சைட்லேருந்து வந்து வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும், எங்கே என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கும்போது அதை போகும்போதே வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோடு போனோம்னா அங்கே போய் உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் அழகாக வந்து நீங்கள் ஷூட் பண்ணிடலாம். நிறையா வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து சாப்பாடு சரியாக கிடைக்காது, அதே மாதிரி வால்பாறை இந்த மூணாறு சைட்லாம் போனீங்கன்னா லீச் பைட்ஸ் பயங்கரமாக வந்து காலைல பார்த்தா அட்டைப்பூச்சி கடிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் இதே நார்த்து போனீங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தயாராக ஒரு சந்தோஷமாக போய் ஷூட் பண்ணும்போது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து போயிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் டைம் லேப்ஸும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில். வீடியோவும் ஷூட் பண்ணுங்கள், வீடியோ கண்டென்ட் ரொம்ப மெயின். இப்போது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் அதே மாதிரி கரெக்டான டயத்துக்கு வந்து நம்ம இடத்துல ரீச் ஆகிறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ ஏர்லி மார்னிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அந்த டயத்தில் வந்து ரீச் ஆகி நம்ம ஷூட் பண்ணிக்கிறோம். ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு வாட்டர் ஃபால் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகணும் அப்படிங்கும்போது ஏர்லி மார்னிங்கே நல்லா போயிடுவேன், ஏர்லி மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன். போயிட்டு அந்த இடத்துக்கு ட்ரெக் பண்ணி போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி நல்லா லைட் வரும்போது ஷூட் பண்ணிட்டு வந்துடுவேன். இதில் லேட் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா, ஏன் வந்து ஈவினிங் நீங்கள் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, வாட்டர் ஃபாலில் உங்களுக்கே தெரியும் ஈவினிங் போகும்போது ஒரு 50 பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க அதில். அப்புறம் வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து டூரிஸ்ட்டுங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே போய்ட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணுறோம்னா எக்ஸ்க்ளூசிவான ஷார்ட்ஸு நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல லைட்லேயும் கிடைக்கும். ஸோ லைட்டை வந்து நம்ம நிறைய ரீட் பண்ண கற்றுக்கணும். நிறைய வந்து டைமிங்கு நீங்கள் போய் பார்த்தோன்னே அந்த இடம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கா இல்லை வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கா, சன்லைட் இந்த சைட்லேருந்து வருது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் அசைன்மெண்ட் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு இதாக வரும். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் காட்டுறேன், இந்த பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் எடுத்தது, ஒரு நிறைய மேகசின்ஸில் பப்ளிஷ் ஆன பிக்சர்ஸு. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கோடியக்கரையில் எடுத்தது. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே இல்லை, டோட்டலாக வந்து டேமேஜ் ஆச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோங்கிறது நீங்கள் வந்து எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த இடத்தோட பெஸ்ட்டு ஆங்கிள்ஸ் பெஸ்ட்டு லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போயிட்டு டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸே போய் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஒரு ஊட்டியில் இருக்கிற லேக்கு இருந்தால் லேக்கு போய் எடுக்கலாம், நான் அதெல்லாம் ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்லாமல் நீங்கள் லேக் எடுத்துக்கலாம். ஏன்னா ஊட்டின்னு வரும்போதே இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்கள். ஊட்டியை பற்றி ஒரு ஸ்டோரி பண்ணுறீங்களாலே இந்த லேக்கு அந்த ஹார்ஸ் ரைடு அது பக்கத்தில் இருக்க விஷயங்கள் இதெல்லாமே சேர்ந்தால் தான் வந்து ஒரு ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகும். வெறும் நீங்கள் ஹில்ஸ் ஹில்ஸாக ஷூட் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான் எனக்கிட்ட. ஸோ ஹாரிசான்டல் வெர்டிகல் ரெண்டுலேயுமே ஷூட் பண்ணிக்கோங்க, ட்ரைபாட் யூஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி. ஸோ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ டூர்ஸ் மாதிரி போகலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட போகிறது என்ன ப்ராப்ளம்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு தனி என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க, நம்ம தான் போய் அவங்க வந்து கண்டிப்பாக உட்காந்துட்ருப்போம். நமக்கான நம்ம ஒர்க்கு எல்லாம் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி லைட் பேஸ்டான ஒர்க்கு. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம்னா லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அந்த ஃபோட்டோகிராஃபி மைண்டடாக அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ராவல் ஷார்ட்ஸ் கிடைக்கும். ஃபோட்டோ டூர்ஸ் வந்து ஒரு நல்ல ஐடியா, நீங்கள் போய் ட்ராவல் இமேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, தனியாக போக எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இது ஃபோட்டோ டூர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பேர்ட் விங் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம முனிஷாரும் பண்ணுறாரு ஃபோட்டோ டூர்ஸ். ஸோ அவங்களோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் இருக்கும், நல்ல மென்டார் இருந்தாங்கன்னா. முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த அட்வென்ச்சரோட ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு இருக்கணும் மெயினாக, அப்போ தான் வந்து இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி செட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்த நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.